ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ வணக்கம் நான் அவங்க விக்னேஷ் குரூப் ஃபோர் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் குரூப் ஃபோர் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஜான் முப்பது டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆனுவல் பேனரில் ஜான் மந்த் குடும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஜான் எனில் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு இதில் ஆறாயிரம் வேக்கன்சி கிட்டே கொடுக்கப்பட்டிருக்கு இது மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்ஸில் கம்பைன்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு ட்ரைவிங் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் உள்ளே கம்பைன்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு சில எக்ஸாமுக்கு டிகிரியும் இங்கே வந்து நகராக தேவைப்படுது எல்லாமே விழாவாரி நம்ம வந்து பார்ப்போம் உங்கள் வேலை நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சோம் அஞ்சு மாதம் மட்டும்தான் கையில் இருக்குது ஓகே ரைட் பார்த்தலாம் ஸோ உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜான் தேர்ட்டி இங்கே வந்து ஓப்பன் ஆகுது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஃபெப் டுவெண்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவசரப்பட வேண்டாம் ஒரு மாதம் டைம் இருக்கிறதுனால எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் ஃபோட்டோ சிக்னேச்சர் போஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு நிதானமாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன கொண்டு போகலாம் எல்லாமே நான் வீடியோ வந்து போடுறேன் அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக பண்ணால் போதும் அவசரப்பட வேண்டாம் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது சரியா வெயிட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு அப்புறம் வந்து இப்போ நகை சொல்கிறேன் ரைட் ஓகே உங்களுக்கான எக்ஸாம் டேட் ஜூன் நைன்த்திங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் அஞ்சு மாதம் கையில் இருக்குது அதாவது நம்ம பெய்ட் பேட்சாக இருந்தாலும் ஃப்ரீ தமிழ் பேட்சாக இருந்தாலும் ஜூனுக்கு மேலே டேட் வந்து இப்போ நகை போயிருக்கும் பட் நான் பேர் சொல்லியிருப்பேன் ஜூன் மாதம் எக்ஸாம் கொடுத்துட்டாங்கன்னா தேதிகள் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த பேச்சஸ்க்கும் தேதிகள் மாற்றி அமைக்கப்படும் ஓகேவா பட் ஃப்ரீ பேட்ச் சொன்ன மாதிரி ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும் தமிழுக்கான ஃப்ரீ பேட்ச் பட் முடிய டேட் மட்டும் மாற்றி அமைக்கப்படும் ஓகேவா ரைட் பார்க்கலாம் அண்ட் மாஸ்டர் பேட்ச் டூ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஜான் டுவெண்ட்டி எயித்து இன்னும் பேட்ச் ஓப்பனில் இருக்குது இன்டர்ஸ் இருக்கிறவங்க அது ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகே சரி பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க சில பார்க்காதவங்க நம்ம டெலகாமில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சரிங்களா ஓகே ஸோ போஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் ஸோ அப்ளை பண்ணும்போது நிதானமாக வந்து பின்னாக்க பண்ணணும் ஏன் அப்படின்னா இங்கே ஃபாரஸ்ட் கார்டு ஃபாஸ்ட் வாட்சரும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாஸ்ட் வாட்சர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் வந்து பின்னாக சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது வந்து பின்னாக்காக வேணான்னா வேறு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா எல்லாம் போஸ்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் இதை பார்க்கும்போது குழப்பமாக தான் வந்து பின்னாக்காக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு யாரும் இப்போ அதை கேட்க வேணும் எனக்கும் தெரியாது நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டை வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக வந்து பின்னாக்கா செக் பண்ணி பாருங்கள் எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஸோ விஓவுக்கு நூற்றி எட்டு வேகன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டிக்கு ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கு ஆயிரத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ என்னென்ன போஸ்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேக்கன்சி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இது நிச்சயமாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பின்னாக்கா பாருங்கள் இல்லை எந்த ஒரு மாற்றமும் வந்து பின்னாக்கா இல்லை பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்னா மொத்தம் உங்களுக்கு நூறு கேள்விகள் டென்த் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் எழுபத்தஞ்சு கேள்விகள் மேக்ஸ் இருபத்தஞ்சு கேள்விகள் அண்ட் இரநூறு இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டெலாம் அதிகமாக சயின்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பின்னாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் மொத்தமாக அந்த மாதிரி கொடுத்ததுனால ஒரு ஈக்குவல் லெவல் காம்படிஷன் வந்து பின்னாக்காக இருக்கும் அதாவது இல்லை இங்கிலீஷ் இல்லை சில பேர் வந்து பின்னாக்காக கேட்கலாம் பட் இப்போலாம் போய் பேசவே முடியாது நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு சிலபஸ் கொடுத்தாச்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது மட்டும்தான் மட்டும் தான் வேலை ஓகே தமிழுக்கு நான் பொறுப்பு நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் தொண்ணூறுக்கு மேலே வந்து அடிக்க முடியும் கிளியரா ஓகே ஸோ மூணு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க முந்நூறு மார்க் அதே தான் ஓகே சேஃப்ஸோன் பார்த்தீங்கன்னா இந்த இரநூறு கேள்விகளில் நூற்றி எழுபது கேள்விகள் அதாவது நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே வச்சுருந்தா நம்ம உள்ளே வந்து பின்னாக்க போக முடியும் அது மட்டும் தான் கிளியர் ஓகே ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் இங்கே நாற்பது பர்சன் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் நாற்பது பர்சன் வந்து பின்னாக்க பத்தாது குவாலிஃபைங் பேப்பர் தான் பட் அது இங்கே வந்து பத்தாது ஏன்னா மெரிட்டுக்கும் இது சேர்க்க சேர்த்து கொள்ளப்படும் ரைட்டா பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பேப்பர் தமிழையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஓகே ரைட் முடிஞ்சு போச்சா சப்போஸ் டிசேபிலிட்டி அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கலாம் இதை எக்ஸாம்கான பேட்டர்ன் இந்த ஒரு மாற்றமும் இல்லை சேம் அதான் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் இங்கே வந்து பார்ப்போம் ஏஜ் லிமிட் பாருங்கள் இந்த தேதி படி அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி உங்களுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் கம்ப்ளீட்டட் அப்புறமா மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு முப்பத்திரண்டு வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது இது ஜென்ரல் கேட்டகரிக்கு அதாவது அன்றிசர்வ்டு அதை எஸ்சி எஸ்டி பிசி அவங்களாம் உள்ளே வர மாட்டாங்க அவங்க இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரிக்கு பதினெட்டுலருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஓகேவா இதுவே பார்த்தீங்கன்னா விஏஓ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் வாட்ச் எல்லாருக்குமே இருபத்தி வயசு வந்து நகை ஸ்டார்டிங் வந்து வேணும் முப்பத்து ரெண்டு வந்து இப்போ நகை முடிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் வந்து இப்போ நகை மாறும் பட் மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் தெரிஞ்ச வருஷம் தான் டென்த்து முடிச்சிருக்கணும் பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் இது யாருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓகேவா ஸோ இதே இங்கே வந்து இப்போ நான் பாருங்கள் இப்போ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்கலாம் பார்க்கும்போது ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான போஸ்ட் வந்த உண்டு விஏ பொறுத்த வரைக்கும் ஸோ போஸ்ட் ஏற்ற மாதிரி ஏஜ் வந்து பின்னாக்க மாறுது எம் எம்பிசி பிசிக்கும் நாற்பத்திரெண்டு கொடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜேஏ டைபிஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி கேட்டகிரிலாம் தேர்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் வந்து பின்னாக அப்ளை பண்ணலாம் இது யாருக்கு எஸ்சி எஸ்டிக்கு இதுவே பிசி எம்பிசி அவங்களாம் முப்பத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வந்து பின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து ரெண்டு ஏஜ் எக்ஸ்ட்ரா வந்து பின்னாக்க கொடுக்கப்பட்டிருக்கு ரைட்டா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல அதாவது அசிஸ்டன்ட்டு ஸ்டெனோடைஃபிஸ்ட்டு இவங்களுக்குலாம் உங்களுக்கு லிமிட் வந்து பின்னாக்காக இல்லை உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் நீங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நோ மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னா ஷுட் நாட் கம்ப்ளீட்டட் சிக்ஸ்டி இயர்ஸ் அப்போ என்ன பண்ண முடியும் ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் தான் லிமிட் வந்து பின்னா இருக்கும் மற்றவங்களுக்கு அந்த லிமிட் வந்து பின்னாக்காக இருக்காது ஓகேவா ரைட்டு நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து பின்னாக்காக பார்த்துருவோமே ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க டென்த்து முடிச்சா ஒரு போஸ்ட் வந்து இருக்குது டுவெல்த்து முடிச்சா ஒரு போஸ்ட் இருக்குது டிகிரி முடிச்சா ஒரு போஸ்ட் இருக்குது டிகிரிலே லா முடிச்சிருந்தா ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் நிதானமாக படித்து பாருங்கள் நம்ம எல்லாமே இங்கே வந்து கவர் பண்ண முடியாது ஓகே நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டென்த்து நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கணும் ஸோ டென்த்து முடிச்சிருந்தா குரூப் ஃபோர்க்கு எலிஜிபிள் தான் எந்த சந்தேகமும் அது பின்னாக்க வேணாம் டென்த்து முடிச்சிருக்கணும் பதினெட்டு வயசு கம்ப்ளீடிச்சா நீங்க அப்ளை பண்ண முடியும் டென்த்து முடிச்சிருந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்ளை பண்ணிந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேவா இதான் வந்து பின்னாக்க பேசிக்கான விஷயம் ஒரு சில போஸ்ட்டுக்கு இங்கே டிகிரி வந்து பின்னா தேவைப்படுது அதை நம்ம வந்து பின்னாக்க பார்த்துருவோம் ரைட் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பின்னாக்காக பார்ப்போம் சரி பாருங்க விஏஓ பொறுத்த வரைக்கும் மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்ன உங்களுக்கு டென்த் வந்து பின்னாடி முடிச்சிருக்கணும் மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படையான கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு ஸோ பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தால் இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து பின்னாக்காக எலிஜிபிள் ரைட் இப்போ இங்கே பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு டிகிரி வந்து பின்னாக வேணும் ஸோ ஒரு சில எக்ஸாமுக்கு டிகிரி வந்து பின்னா கேட்டிருக்காங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு காமனாக டென்த்து முடிச்சு போதுமானதாக வந்திருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஒர்க் ஆஃப் போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே லா முடிச்சுருந்தா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் அதாவது முன்னுரிமை கொடுக்கப்படும் ஸோ ஒரு டிகிரிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த மாற்றங்கள் இங்கே வந்து பின்னாக வருது ஓகேவா ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பின்னாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாமே பார்த்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகே இப்போ டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு டென்த்து வந்து பின்னாக்க முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங்கில் தமிழில் ஹையர் அண்ட் லோவர் சீனியர் வந்து பின்னாக முடிச்சிருக்கணும் இங்கிலீஷிலும் ஹையர் அண்ட் லோவர் அங்கே வந்து பின்னாக்க கொடுத்துருக்காங்க ஸோ என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கணும் அண்ட் சிஏஓ நீங்கள் வந்து பின்னாக்க முடிச்சிருக்கணும் ஓகேவா பட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடிச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு சிஏஓ வந்து பின்னாக்க தேவைப்படாது ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பின்னாக்கா இங்கே மாற்றி அமைக்கப்படும் ஓகே ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இங்கே ஃபாரஸ்ட் வாட்சர் கார்டு டிரைவிங் எல்லாமே உள்ளே வரதுனால மாற்றி வந்து இப்படினா கொடுத்துருக்காங்க ஸோ நிதானமாக பார்த்து அப்ளை பண்ணலாம் அவசரம் வேண்டாம் ஓகே பட் சொல்கிற விஷயம் தான் டென்த்து முடிச்சிருக்கீங்களா ஓகே அப்ளை பண்ணலாம் எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே இருந்தால் இருக்காது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்ச் ட்ரைபல் யூத் ஸோ இவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட் கார்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக ஃபிசிக்கலி அவங்க வந்து பின்னாடி ஃபிட்டாக இருந்தாகணும் ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா ஸோ மற்றபடி எல்லாமே ஜென்ரலாக ஒரு விஷயம் தான் ஸோ ஐ லிமிட் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாலேஜ் தமிழ் சிலபஸ் காமன்லாங்க சிக்ஸ்திலேருந்து டுவல்த் வரைக்கும் தமிழ் படிக்க போகிறீங்க ஜிஎஸ் படிக்க போகிறீங்க மேக்ஸ் படிக்க போகிறீங்க எக்ஸாம் எழுத போகிறோம் வேறு எதுவும் இங்கே மாற்றம் வந்து பின்னா இல்லை எந்த ஒரு குழப்பமும் வந்து பின்னாக்காக வேண்டாம் ஓகேவா ஸோ எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து பின்னாக்க விட்டாச்சு ஸோ உங்களுக்கான எக்ஸாம் ஜூன் நைன்த் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ பிப்ரவரி ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போதும் ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளான் நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம் அண்டு தமிழுக்கான ஃப்ரீ பேட்ச் ஃபெப்ரவரி ஒன் ஸ்டார்ட் ஆகுது நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணிக்குவோம் வினேஷன் சயின்ஸில் டெஸ்ட் வந்து போக போகுது அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே தாராளமாக நீங்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே வந்து நகை போட முடியும் ஓகே அண்ட் மாஸ்டர் பேட்ச் டூ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஜான் டுவெண்ட்டி எய்ட்டு அதுக்கான சீட்ஸ் இன்னும் வந்து அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை வந்து பின்னாக்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் பேட்ச் உங்களுக்கு ஃபெப்ரவரி ஃபைவ் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் பட் டைம் நீங்கள் இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஹெவி காம்படிஷன் போஸ்டும் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பின்னாக்காக பைன் படுத்திக்கோங்க நிச்சயமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்க வேக்கன்சி ஃபியூச்சர்ல அதிகமாக தான் சான்ஸ் இருக்குது கம்மியாகலாம் சான்ஸ் இருக்காது ஸோ அதிகமாக வாய்ப்பு இருக்கலாம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ எலெக்ஷன் மே மாதம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறமா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்டாக எக்ஸாம் டேட் கொடுக்க மாட்டாங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் பட் இப்போ கொடுத்ததுனால உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது பெனிஃபிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இதில் டவுட்ஸ் நடக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதை பற்றி எனக்கும் இன்னும் முழுசாக தெரியாது நான் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வீடியோ வந்து போடுறேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள் அவசரம் வேண்டாம் ஓகேவா ஸோ பதர்னா எதுவுமே பண்ண முடியாது நிதானமாக பொறுமையாக வந்துட்டாக பண்ணுங்கள் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் அடுத்த ஒரு அஞ்சு மாதம் ரெடியாக இருங்க தட்டி தூக்கிடலாம் நன்றி வணக்கம்